ஹாட் ஸ்டாரில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துரலாம் சத்தியராஜும் சீதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மொதல் பையனுக்கு பொண்ணு பார்க்க சீதாவும் மூணு பசங்களும் கிளம்பி கேரளாவுக்கு போகிறாங்க சத்யராஜுக்கு வேற ஒரு வேலை இருந்ததால் அங்கே போக முடியலை அந்த பொண்ணை சீதா ரொம்ப பிடிச்சிடும் பொண்ணும் பையனும் அப்பவே லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கு அருத்து தான் தெரிய வருது சத்யராஜும் பொண்ணோட அம்மா ரேக்காவும் ஸ்கூல் டேஸ்லேயே லவ் பண்ணி பிரிஞ்சிருக்காங்கன்னு இது அடுத்து போற சம்பவங்கள் சத்யராஜும் ரேகாவும் ஏன் பிரிஞ்சாங்க சத்யராஜோட பையனும் ரேகாவோட பொண்ணு ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையா இது எல்லாத்துக்குமான பதில் தான் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த சீரீஸ் ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சா இருந்தது ஸோ ஆஹா ஓஹோ இப்படி அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் அங்கங்க சில காமெடிஸ் அங்கங்கே சில ஃபீல் குட் மூமெண்ட்ஸை வச்சு நீட்டாக இதை கொடுத்துருக்காங்க சத்யராஜ்க்கும் சீதாக்குமான சீன்ஸ் இந்த வெப் சீரிஸில் சூப்பராக இருந்தது சத்யராஜோட கேரக்டரை இவங்க டிசைன் பண்ண விதமும் சம வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ரோலில் தான் சத்யராஜ் இதில் வருவார் அந்த கேரக்டர் எடுத்து சூப்பராக நடிச்சிருக்காரு காமெடி இந்த சீரிஸில் ஒர்க்காக சத்யராஜோட அந்த கேரக்டராக முக்கியமான காரணம் ஒரு மலையாளம் சாங் இந்த சீரிஸில் வரும் அந்த சாங் சூப்பராக இருந்தது கேரளால தான் மேக்ஸிமம் போர்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ விஷுவல்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது ரஷ்ஷனுக்கும் வருஷாக்குமான அந்த லவ் போர்ஷன் எனக்கு அளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகலை அந்த போஷனை இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி சத்ராஜ் ரேகாவோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன் ஃப்ளாஷ்பேக் போஷனில் வந்து அந்த ஆக்டர்ஸை மாற்றி வேற யாராச்சும் போட்டுருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் சூப்பராக வந்திருக்க வேண்டிய சீரிஸ் தான் இது இருந்தாலும் ஓகே டு டீசென்ட் லெவலில் வந்திருக்கு மொத்தமாக இந்த சீரீஸ்ல எட்டு எபிசோட் எல்லாமே தேர்ட்டி மினிட்ஸ் ரன் டைமில் வரும் டைம் பாஸ் பண்ண ஃபேமிலியோட ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா இந்த சீசை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்லோ பேஸ்டு ஃபீல் குட் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த சீரிஸ் பிடிக்கும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது